நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் 2 சில வினாக்களை, மிக முக்கிய வினாக்களை உங்களுக்கு வழங்க போகிறோம். பாடப்பகுதியை படிக்க படிக்க அதிக வினாக்கள், பெரும் எதிர்பார்ப்புடன் கூடிய, நிச்சயமாக தேர்வில் வரும் என்ற வினாக்கள் அதிக அளவில் உள்ளது. எனவே பருவம் 2 பிரித்து போடலாம் என்பதற்காக பகுதி 1 இன்று வழங்குகிறோம். நாளை பகுதி 2 வழங்க உள்ளோம். மிக அற்புதமான வினாக்கள், நிறைய வினாக்கள் பருவம் 2 கல்வி சார்ந்த வினாக்கள், டெட்டு, டிஆர்பி போன்ற தேர்வுகளில் வரக்கூடிய வினாக்கள் அதிகம் இந்த 8ஆம் வகுப்பு பருவம் 2 சமூக அறிவியலில் உள்ளது என்பதனை உங்களுக்கு முதற்கொண்டு தெரிவித்துக் கொள்கிறோம். இது தவிர, இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க வினாக்களை பார்ப்போம். மனிதனின் 3வது கண் எது? அறிவு. வேதம் என்பதன் பொருள் என்ன? அறிவு. வித் என்பதன் பொருள் என்ன? அறிதல். தட்சசீல இடிபாடுகளை கண்டறிந்தவர் யார்? அலெக்சாண்டர் கன்னிகாம். டெல்லியில் ஒரு மதரசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் யார்? எல்டுமிஸ். 1812 தரங்கம்பாடியில் ஒரு 20 இலவச பள்ளிகளை நிறுவியவர் யாருன்னா டாக்டர் சி எஸ் ஜான். அவர்தான் 1812 தரங்கம்பாடியில் 20 இலவச பள்ளிகளை நிறுவியிருக்கிறார். இந்தியாவின் ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது எது? வுட்ஸ் கல்வி அறிக்கை. 1854 வந்த வுட்ஸ் அறிக்கை தான், கல்வி அறிக்கை தான் இந்தியாவின் ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த வார்தா கல்வி திட்டத்தை காந்தியடிகள் உருவாக்கிய ஆண்டு எது? 1937. வார்தா கல்வி திட்டம்னா காந்திஜி அவர் உருவாக்கிய ஆண்டு என்னைக்குன்னா 1937. அடுத்தது 10+2+3 என்று இருக்கக்கூடிய இந்த கல்வி திட்டம், 10வது, அடுத்தது 12வது, அடுத்த கல்லூரி. ஸோ இந்த கல்வி அமைப்பை பரிந்துரை செய்த கல்விக்குழு எது? கோத்தாரி கல்விக்குழு. 1964 இந்த கோதாரி கல்விக்குழுவோட தலைவர் சி எஸ் கோதாரி. எந்த கல்விக்குழு பல்கலைக்கழக மானிய குழுவினை அமைக்க பரிந்துரைத்தது? டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு. 1948 அது வந்து என்ன சொல்லுதுன்னா, கல்விக்குழுவோட கூற்றுப்படி பல்கலைக்கழக மானிய குழுவினை அமைக்கணும் பரிந்துரை செய்தது. சாலபோகம் என்பது என்ன? ஆசிரியர்களுக்காக அந்த பாண்டிய மன்னர்களால் வழங்கப்பட்ட நிலம்தான் சாலபோகம். திண்ணை பள்ளிக்கூடங்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்டதுன்னா, நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் திண்ணை பள்ளிக்கூடங்கள் நிறுவப்பட்டன. ஆங்கிலேய ஆட்சியின் போது தமிழகத்தில் அமைக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் எது? சென்னை பல்கலைக்கழகம். இந்த சென்னை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கும் போதே கல்கத்தா பல்கலைக்கழகமும் ஆரம்பிப்பாங்க. இந்த சென்னை பல்கலைக்கழகம் தான் தமிழ்நாட்டில் முதல் பல்கலைக்கழகம். 1857 சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? 1929 ஒரு பிரைவேட் பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில், ஒரு சிறப்பான பல்கலைக்கழகம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929 நிறுவப்பட்டது. 1964-65 இடைநிலை கல்வி அளவில் இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது. 1975 காந்தி கிராமிய கல்லூரி திண்டுக்கல்ல ஏற்படுத்தப்பட்டது. 1956 பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. நம்மளே சொல்லுவோம், மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் காமராஜர். அந்த மதிய உணவு திட்டம் 1956. அடுத்து 1982 சத்துணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்படுது. சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துறது டாக்டர்
புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அடுத்த வினா, பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இந்தியா என்றும் அது உண்மையான வரலாற்று காலத்திற்கு முன்பே செழித்தோங்கி இருந்தது என்று கூறியவர் யார்? எட்வர்ட் பெயின்ஸ். அடுத்தது பெல்லு, அந்த பெல் அடிக்கிற மணி, அந்த மணி தயாரிக்க பயன்படும் உலோகமான வெண்கலத்துக்கு புகழ்பெற்ற ஊர் எது? சௌராஷ்டிரா. தகர தொழிற்சாலைக்கு புகழ்பெற்ற ஊர் எது? வங்காளம். மசுலின் ஆடைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் எது? டாக்கா. மசுலின் ஆடையோட சிறப்பு என்ன? இந்த துணி 50 மீட்டர் அளவு கொண்ட அந்த துணிய, மெல்லிய இந்த மசுலின் துணிய, ஒரு தீப்பெட்டிக்குள்ளார அடக்கி விடலாம். அந்த அளவுக்கு மெலிமையாக நைஸா இருக்கும் சொல்லியிருக்காங்க. அதுதான் மசுலின் ஆடையோட சிறப்பு. இது டாக்காவில் புகழ்பெற்றது. செல்வச்சுரண்டல் கோட்பாட்டை கூறியவர் யார்? தாதாபாய் நோரோஜி. தாதாபாய் நோரோஜி என்ன சொல்லுவார்னா, ஆங்கிலேயர்கள் இந்தியாவை வந்து சும்மா வலிமைப்படுத்த வரல, அந்த ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வங்களை சுரண்டி எடுத்து சொல்வதற்காக தான் வந்துள்ளார்கள் என்ற கொள்கையை கொண்டவர் தாதாபாய் நோரோஜி. மின்சார உற்பத்தியில ஆசிய நாடுகளில் 3வது மிகப்பெரிய நாடு எதுன்னு? இந்தியா. அடுத்து செர்னோபில் அணு உலை விபத்து என்று நிகழ்ந்தது April 26, 1986. நண்பர்களே, இன்று நாம் 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல்ல 2ஆம் பருவத்தில் பகுதி 1, அதிலிருந்து முக்கியமான வினாக்களை பார்த்துள்ளோம். இந்த புத்தகத்துல நிறைய வினாக்கள் பொதிந்துள்ளதுனால நாளைக்கு பகுதி 2 உங்களுக்கு வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்.